காலப்புருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் வீடாக வரும் ராசி நேயர்களே கிட்டத்தட்ட உங்கள் வாழ்வில் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்தே சனியின் தாக்கம் ஆரம்பித்து விட்டது இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்தே பல கஷ்டங்களை வாழ்வில் அனுபவித்து வருகிறீர்கள் குறிப்பாக நல்ல வேலையில் இருந்தவர்களுக்கு வேலை இழப்பு தொழில் செய்தவர்களுக்கு தொழிலின் நஷ்டம் திருமண சங்கடங்கள் திருமண தாமதமாதல் திருமணமானவர்களுக்கு டைவர்ஸ் பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையின்மை திடீர் கடன் பிரச்சனை திடீர் நோய்வாய் பிரச்சினை இதுபோல பல பிரச்சனைகளை கடந்த ஏழு வருடங்களாக அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக தனுசராசி அன்பர்களின் மனதில் உள்ள ஒரே ஒரு கேள்வி இப்பொழுது வரை அனுபவித்து வரும் கஷ்டம் எப்பொழுதும் மாறும் ஏழரை சனி எப்பொழுதும் முடியும் என்ற கேள்விதான் நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கான பதிட் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது இந்த சனிப்பயிற்சியால் கடந்த ஏழரை வருடமாக உங்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி வந்த சனி பகவான் உங்களின் இரண்டாவது ராசியிலிருந்து மூன்றாவது ராசிக்கு செல்வதால் ராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக கேட்க ஆசைப்பட்ட வார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியுடன் உங்களுக்கு ஏழரை சனி முடியப் போகிறது நீங்கள் ஏழரை வருடமாக பட்டு வந்த கஷ்ட நஷ்டங்கள் பாரங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்வாழ்க்கை தொடங்கப் போகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் சனிப்பயிற்சி முடிந்து அதற்கு பிறகு மூன்று மாடம் கழித்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஆயிரம் மடங்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பயிற்சி முடிந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் ஐந்தாம் இடத்திற்கு குரு வருவதால் ஏழு முதல் எட்டு வருடங்களாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் முற்றிலும் மாறப்போகிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் சனிப்பயிற்சியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் தரப்போகிறது தனுசுராசி அன்பர்களே உங்கள் வாழ்வில் பொன்னாள காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்க இருக்கிறது நன்றி